வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். எந்த பயிற்சிகள் செஞ்சாலும் உடம்புக்கு ஏற்றுக்கிடுச்சுன்னா பலன் இரட்டிப்பாக இருக்கும். அதாவது பெயின் இல்லாமல் இருக்கணும், தசைப்பிடிப்புகள் இல்லாமல் இருக்கணும். அதனாலேயே விதவிதமான பயிற்சிகளை அனைத்து தரப்பினருக்கும் அனுபவபூர்வமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும். அந்த வகையில் கமாண்டர்ஸ் செஸ்ட் ஒர்க் அவுட்டு கேட்குறாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஜாக்கிங் வாக்கிங் அதிகமாக எடுத்துக்கிறவங்க செஸ்ட் ஒர்க் அவுட்டு செய்யாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஜாக்கிங் அதிகமாக போக போக செஸ்ட்டு வந்து உள்வாங்கும். உள்வாங்குங்கிறது மீன்ஸ் பலன்கள், அதாவது பவர்ஸ் நிறையா இருக்கும், செஸ்ட்டு விரிவடையாது. அதுக்கு எளிமையாக பொருள்கள், அதாவது பிரிக்ஸ், அந்த சாதாரணமாக வீட்டில் கிடைக்கக்கூடிய செங்கல்லேருந்து செஸ்ட் ஒர்க் அவுட்டு இப்போ கொடுக்க போகிறோம். சிறப்பான ஒர்க் அவுட் எப்படின்னா, நம்ம போகிற இடத்துல எந்த இடத்துல வேணாலுமே இந்த பயிற்சிகளை எடுத்துக்க முடியும். இது காலையில் செய்கிறது மிக அதிக பலனை தரும். வாங்க பயிற்சிக்கு போவோம். செஸ்ட் ஒர்க் அவுட்டு பிரிக்ஸ்னு சொல்கிற இந்த செங்கலில் கொண்டு கொடுக்குறோம். இது சாதாரணமாக நினைக்க வேண்டாம், நல்ல வெயிட் உள்ளது மட்டும் இல்லை, எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள். பாருங்கள், கால்களை மடக்கியிருக்கேன், செஸ்ட்டை ஏற்றி வச்சுருக்கேன், ஒன்றுமே இல்லை, இப்படியே பிடிக்கிறேன், நைஸாக மேலே கொண்டு வர்றேன், அப்படியே பாருங்கள் கீழே. பயிற்சி இதுதான், ஆனால் கவனமாக செய்யணும். கற்கள் ரெண்டையுமே அழுத்தி பிடிச்சிக்கணும். செஸ்ட்டை கொஞ்சம் தூக்குனது மாதிரி இப்படி வச்சுருங்க. பிடிச்சிருக்கிற கைகளை தலைக்கு கீழே கொண்டு வரேன். முதல் நாள் 5 செய்யுங்க, அப்புறம் 10. கற்களை வந்து அழுத்தி நல்லா பிடிச்சிக்கணும். இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கும் உங்களுக்கு, கைகளுக்கு நல்ல பவர்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லை, ட்ரைசஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம செஸ்ட் ஒர்க் அவுட்டு தான் இது, செஸ்ட்டை தூக்கி வச்சுருக்கணும். பயிற்சி இதுதான், இது இரண்டாவது பயிற்சி, செஸ்ட் ஒர்க் அவுட்டு. பாருங்கள், கவனமாக செய்யணும், செங்கல் தானே நினைக்கக்கூடாது. ரெண்டு கல்லையும் அமுக்கி அழுத்தமாக பிடிச்சிருக்கேன், ஒரே நேர்கோட்டில் வரும். இதில் பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வீட்டு வச்சு கொடுத்துருப்பேன், அதில் செய்யும்போது கைகளுக்கு அசாத்தியமான பவர்ஸ் வரும். எக்யூப்மெண்ட் இல்லாமல் இப்படி செங்கல்லேருந்து எடுத்துக்கலாம். இது இளைஞர்களுக்கான பயிற்சி. பயிற்சி இதுதான், 10 3 ஷிஃப்ட் போடுங்க, இல்லைன்னா 15 முடியும்னா 15 போடுங்க. செஸ்ட்டுக்கு இதை விட சிறப்பான பயிற்சி இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும், நெஞ்சிலேருந்து நேராக கொண்டு போகிறோம், கீழே தலைக்கு அந்தப்புறம் கொண்டு போகிறோம், பக்கவாட்டில் கொண்டு வரோம். இப்போ என்ன ஆகும்னா செஸ்ட் மார்போம் நல்லா விரிவடையும். பயிற்சியை பாருங்கள், இது இது அடுத்த பயிற்சி. படுத்திருக்கேன், கால்களை மடக்கி வச்சுருக்கேன், கிரீப்புக்காக தான் செஸ்ட்டை தூக்கி வச்சுருக்கேன். சிறப்பான பயிற்சிகள், ஆனால் கவனமாக செய்யணும். நான் எந்த இடத்துல வேணாலும் இருக்கிற பொருளை கொண்டு பயிற்சிகள் எடுத்துக்குவேன், அதைத்தான் உங்களுக்கு தரேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் பயிற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பயிற்சி இதுதான், இதே போல் 10 செய்யுங்க, அப்புறம் ரெஸ்ட் எடுங்க, மறுபடி 10 செய்யுங்க, எதுவாக இருந்தாலும் 3 ஷிஃப்டாக செய்யுங்க. நம்ம கமாண்டரில் ஓட்ட வீரர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க ஜாகிங்கில்,
அவங்களுக்கு சஸ்ட் விரிவடைகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா, இவங்க பயிற்சி எடுத்துக்கிற இடத்துலக்கே ரெண்டு கல் கொண்டு போய் வச்சுக்கலாம். வீட்டில் கிடைக்கல, வீட்டில் செய்கிறவங்களா இருந்தால் வீட்டிலேயே ரெண்டு செங்கல் எடுத்துகிட்டு வச்சுருக்கலாம். அது மாதிரி எளிமையாக கிடைக்க போகிற கிடைக்கிற பொருளை கொண்டு நம்ம பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். சஸ்ட்டு இழுத்து மூச்சு விட்டால் மார்பகம் விரிவடையணும். அது போல் இருக்கிறதுக்காகவே இன்றைக்கி சிறப்பான பயிற்சி இந்த செங்கல்லேருந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.